தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லவையே எல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி அபிராமி கடை கண்களே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கிரகரோகரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ரத்னா மகேஷயர் இன்றைய தினத்தில் அற்புதமான இந்த நாள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் அஸ்ட்ராலஜி நிறையா பேர் புக்கிங் பண்ணியிருக்கீங்க ஸ்டார் அஸ்ட்ராலஜி நானும் என்னுடைய லைஃப்பில் அஸ்ட்ராலஜினால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் கிரகங்கள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நிறையா பேர் கேட்டு தெரிஞ்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சிவசூத்திரத்தினுடைய வகுப்பை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய வியாழக்கிழமை வியாழக்கிழமை எப்பவுமே குருவுக்குண்டான நாள்னு சொல்லுவாங்க இல்லையா வரக்கூடிய வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய வியாழக்கிழமையிலேருந்து ஒரு அற்புதமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் எதை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த சாதிக்கிறதுக்குண்டான சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க சங்கடங்கள் இருக்கும்பொழுது அந்த சங்கடங்களை தீர்க்கிறது சரியான விஷயம் யார்டையாவது பேசுனா தீருமா கிடையாது அந்த பிரச்சனைகளை யார் தீர்க்கணும் நீங்கள் தான் தீர்க்கணும் இல்லையா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரும் துன்பம் பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு நினைத்த காரியங்கள்லாம் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோல் அடையிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் பைரவம் பைரவம் இந்த வகுப்பினுடைய பெயர் பைரவம் இந்த பைரவம் இது தாண்டவம் இதில் அஸ்ட்ராலஜி இருக்கா சார் இல்லை அஸ்ட்ராலஜியை பற்றி இல்லை அஸ்ட்ராலஜி ஏதாவது இதில் சேருமா சில இடங்களில் அது சொல்லப்படும் இந்த லெக்சர் நீங்கள் கேட்டாலே போதும் உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் தெரியும் நீங்கள் ஒருத்தர் சேர்ந்தல்னா அதை பத்து பேருக்கு அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுப்பில் இது பைரவம் சிவதாண்டம் வரக்கூடிய வியாழக்கிழமை வகுப்பு இந்த வியாழக்கிழமை இந்த லெக்சர் ஆன்லைனில் நம்ம பண்ணுறோம் தினமும் நீங்கள் அதை தொடர்பு கொள்ளுங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி அதாவது சென்னையில் பாரிஸில் பிரசித்தி பெற்ற அம்பாள் கோயிலில் பிரத்திங்கரா தேவி இருக்கா இங்கே ரொம்ப விசேஷகரமாக அமாவாசை பூஜை நடக்கும் ஆம்பாள் கோயிலில் தாங்க அங்கே ரொம்ப அற்புதமான பூஜை புனஸ்காங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பார்த்திங்கன்னா காளிதாஸ் அதே மாதிரி சதாசிவண்ணா காளிதாசன்னா சதாசிவன் அவங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த அம்பாளுக்கு ரசித்து ரசித்து விசேஷகரமான பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்வாள் எப்போ நீங்கள் போகும்பொழுதும் காளிகாம்பாள் கோயில் போய் தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைய தினத்தில் நான் வந்து பிரசித்தி பெற்ற அம்பாளை பற்றி நான் சொல்லிட்டேன் இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா ராகுடைய ஸ்தலம் எங்கே இருக்குது கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி இன்றைய திதி ஏகாதசி காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்னைக்கு வந்து சர்வ ஏகாதசி பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் எஸ் எஸ்மரண மாத்திரேன ஜென்ம சம்சான பந்தநாதனு சொல்லுவாள் இறைவனையும் மனசார ஸ்மரணம் பண்ணால் போதும் ஜென்ம இந்த ஜென்மால் இருக்கக்கூடிய பந்து ஜென்மால் இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஏற்பட்டக்கூடிய இந்த பந்தத்தினால் ஏற்படக்கூடிய அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய துன்பங்கள்லாம் நம்மளை விட்டு அருந்து போயிடுங்கிறார் அவ்வளோ அற்புதமான அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் ஸ்மரண அதுவும் மகாவிஷ்ணுவை வேண்டது இன்றைய தினத்தில் சர்வ ஏகாதசி முடிஞ்ச வரைக்கும் நிறையா பேர் உபவாசம் இருப்பா உபவாசங்கிறது வயத்துக்கு பட்னி போடுற விஷயங்கள் கிடையாது ஜபத்தை மேற்கொள்வது வைராக்கியத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சரி அத்தனையும் நம்ம நிறைய நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி மகாவிஷ்ணுடைய நாமத்தை சொல்லுங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் இன்றைய நட்சத்திரமும் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் மருத்துவ நட்சத்திரம்னு சொல்லுவாள் உண்டான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அதுவும் ரொம்ப உன்னதமான நட்சத்திரம்னு சொல்லலாம் சரி இன்றைய உண்டான நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் இதில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பன்னிரெண்டு ராசிக்குண்டான பதாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசினேர்களை சில நேரங்கள் அமைதியாக இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இது நடக்கலையே அது நடக்கலையே நினச்சிடுவேன் ஜெயிச்சுருவிங்க நிறைய படிக்கணும் ஆசை உண்டு சில நேரங்கள் கோவிச்சுப்பேல் யாராவது ஹெல்ப் பண்ணுறவாட்ட கோச்சிப்பாலா அதை மறந்துடுங்கோ கொஞ்சம் நேரம் டென்ஷனாக கொஞ்சம் நேரத்தில் மாறிவிடும் ஒரு பொருளை அப்பப்போ வச்ச இடத்துல இல்லாத யோசிப்பில் எங்கே வச்சோம் தெரியலையே எங்கே வச்சோம் தெரியலையே இது பிறருக்கு சாதகமாக போயிடுங்க அதனால் கவனம் என்பது தேவை வேலையாட்களோ ஆட்களோ கூட இருக்கிற வாழ்க்கோ அது சாதகமாக போயிடும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசு என்பவர்களை அப்பப்போ யதார்த்த சிரமம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன் யாருக்கு சிரமம் இல்லை சொல்லுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்தவங்க அத்தனை பேருக்குமே உண்டு எத்தனை ஸ்ட்ரகிள் இவ்வாளுக்கு என்ன அவளுக்கு என்ன நினச்சிடுவோம் அப்படி கிடையாதுங்க ஒவ்வொரு முயற்சியோ ஒவ்வொரு முயற்சியாக தாண்டி 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 வரும் நிச்சயமாக அந்த மாதிரி தாண்டி வரும்போது வெற்றி உண்டு உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டம் போயிடுங்க எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் இன்றைய தினத்தில் அற்புதமான வழிபாடு ஒன்று சொல்கிறேன் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஒன்று நிறம் காவி தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே அன்பானவா பாசமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப பிடித்தவா அப்பா நான் வந்து ஒன்பதாம் தேதி அங்கே போய் பார்க்க போகிறேன் பத்தாம் தேதி பார்க்க போகிறேன் அடுத்த மாதம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை இன்னைக்கு நிர்ணயம் பண்ணிவிடுவேன் வேலைவாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் யாராவது நம்பி ஒரு காரியத்தை ஒப்பிடும் போது கவனம் என்பது தேவை என்ன மாதிரியே அவன் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சா அந்த எதிர்பார்ப்பு தடங்களாகும் தெய்வ நம்பிக்கை கூடி வரும் சொந்த பந்தங்கள் உதவி செய்வாங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு அமோகமான வழிபாடு கடகராசி என்பர்களே நல்ல செயல் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க எதார்த்தமாக நீங்கள் யோசித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க கேமரா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்க காய்கறி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவங்க மார்க்கெட்டில் ஹோல்சேல் டீலராக இருந்துட்டு இருக்கிறவங்க துணி சம்மந்தமான கார்மெண்ட் சம்மந்தமாக வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் ஒரு டீமில் லீடராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்னும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான நட்சத்திரமாக இன்னைக்கு நட்சத்திரம் தோன்றது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிச்சுடுவேன் பாப்பா ரெண்டு மூணு நாள் அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது பேசப்படாது பேசப்படாதுன்னு நினச்சிருந்தேன் கரெக்டாக இந்த பிரச்சினத்தில் பிரச்சனை வர மாதிரி இருந்தது ஒன்றுமில்லாமல் எடுத்து தப்பிச்சோம் அப்படின்னு யோசனை எல்லாம் பண்ணும் அனுகூலியம் பிறக்கும் கவலைப்படாதீங்க ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு சில பார்ட்னர்ஷிப் தடங்கள்லாம் இருக்கிறவளுக்கு மாறிடும் சில யோசனைகள்லாம் இவ்வாட்ட கேட்டு கேட்டு பண்ணுறோம் இன்னியுமே அப்படி பண்ணப்படாது நம்மளாக யோசித்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்லும்பொழுது ஆஹா ஒருத்தர் வாழை இப்படி எப்படி நினச்சின்னு இருந்தோமே நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறாள்ங்கிற ஒரு யோசனை வந்துடும் அதனால் யார்ட்டையுமே கவனமாக பேசுங்க ரொம்ப கவனமாக ஒரு காரியத்தை சொல்லுங்கள் இவங்க இந்த காரியத்தை சரியாக பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணிக்கோங்க இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிற பல வர்ண நிறங்க வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிர வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்கள் ஒரு காரியத்தை பண்ணுறோம் அந்த காரியம் வந்து அதனுடைய கரு அதாவது மூலம் என்ன அதனுடைய முடிவு என்ன இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க ஏன்னா பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரலையே வரலையே வரலையேன்னு நினச்சி பிரயோஜனம் கிடையாது கொடுக்குறதே தப்புன்னு யோசிச்சுக்கணும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை யோசிச்சுக்கோங்க அஸ்த நட்சத்திரத்தை குறிப்பாக பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை பணம் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை உத்திர நட்சத்திரத்துக்கு சிறப்பு உண்டு சித்திர நட்சத்திரத்துக்கும் சிறப்பு உண்டு கன்னிராசி என்பவர்களுக்கு முக்கியமான முடிவுகள் ஓரிரு நாள் கழித்து எடுத்துக்கலாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வ பக்தி துணை நிற்கும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே யதார்த்த சலனங்கள் மனசில் ஒரு கலக்கம் ஒரு பயம் ஒரு வேளை இது என்ன அபசகுணமா இது தடங்களாடதே நல்லதா கெட்டதா இப்படியெல்லாம் யோசிப்பேன் சகுனங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க ஏன் கவலைப்படாதீங்க நான் சொல்கிறேன்னா இப்போ இப்போ தடங்கள் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருந்துட்டுருக்கு எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது நமக்கு மட்டும் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க கோயில் கட்டுற வேலை கும்பாபிஷேகம் பண்ணுறது உங்களுடைய துறையை சார்ந்தது ஒரு வீடு கட்டின்னு இருக்கேன் பாதியில் நின்றுட்டுருக்கு இது என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிறைய குழப்பங்களுக்கெல்லாம் அற்புதமான விடைகள் கிடைக்கும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றங்கள் உண்டு அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் எப்படி இந்த விஷயத்தை செய்யலாம்னு நினைக்கிறோம் இதோட பத்து மடங்கு உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிரமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்கள் எதிரும் அற்புத வழிபாடு விச்சயராசி என்பவர்களை ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் நினைச்ச காரியம் வெற்றி அடையும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் சில நேரம் இது நடக்கலையே நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட காலம் போய் இது சந்தோஷமா ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை யாருக்காவது முடியலன்னு சொன்னால் கூட மாட இருந்து உதவிகள் செய்யுங்க அதுவும் மருத்துவ உதவிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய உதவி அதனால் உங்கள் கூட மாட இருக்கிறவாட நல்லா கவனிச்சுக்கோங்க அதுவே ஒரு பெரிய யாகத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க தனுராஸ் என்பவர்களே சுகமான நாள் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்கும் இடமாற்றம் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு சார் எனக்கு வீடே சரியில்லை சார் என்ன பண்ணுறது அதான் மாத்திர நினச்சின்னு இருந்ததுன்னு சொல்ல காரியங்கள்லாம் மாறும் வேலைவாய்ப்பு இடமாற்றங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் யாராவது பணத்தை கொடுத்து இல்லை பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட லேட் பண்ணி டிலே பண்ணி இதை இதை தர மாட்டேன் அதை தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள்லாம் போய் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் இனிமேல் லாபகரமாக மாறுறதுக்குண்டான யோசனைகள் இருக்கும் அனுகூலியமும் தேடி வரும் இப்போதான் பிரைட்டாக ஒவ்வொரு விஷயமா நடக்கிற மாதிரி ஒரு மனசில் எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் மட்டும் இல்லை செயலில் காமிங்க வெற்றியும் கூடி வரும் இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு ராசி என்பர்களை சுகமான நாள் அனுகூலியம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனதில் திருப்தியை கொடுக்கும் பிரயாணம் பண்ணி ஒரு காரியத்தை விட உட்காந்த இடத்துல ஒரு காரியத்தை பண்ணி அதை சாதிப்பீங்க ஆன்லைன் சம்மந்தமான வேதம் வேதாந்தம் மந்திரம் பூஜை அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயம் ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள் அதே சமயத்தில் ஒவ்வொன்றா இந்த ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவாளுக்கும் சரி படிக்கிறவங்களுக்கும் சரி ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருந்துருக்கும் புதிய விஷயத்தை கற்றுக்கொள்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டுருப்பீங்க அதே மாதிரி ஒரு காரியத்துக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக முடித்தே தெரிவிங்க அது குழந்தைகள் சம்பந்தமான விஷயம்னா இன்னும் பத்து மடங்கு அதுக்கு முயற்சி எடுத்து முடிப்பீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு மகரராசி என்பவர்களுக்கு உண்டான வழிபாடு கும்பராசி நேர்களே ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இது நடக்கலையா அது நடக்கலையேன்னு யாராவது சொன்னால் காதலே வாங்காதீங்க நெகட்டிவாக சொல்கிற விஷயத்த காதில் கேட்காதுங்க பாசிட்டிவாக சொல்கிறத அதே மாதிரி குழந்தைகளுக்கு பெற்றவங்க சொல்கிற சில விஷயங்கள் எப்போவுமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் நிறைய தெய்வ வழிபாடு பண்ணுவீங்க அது என்னைக்குமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும் மன உளைச்சல்கள்லாம் போகும் மன சங்கடங்கள் தீரும் ரொம்ப நாளாக இருந்த யோசிச்சுருந்த காரியங்கள்லாம் தானாக நடக்கும் பொழுது பரவாயில்லையே இப்போ கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லுவீங்க கும்பராசிக்குண்டான அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களே ஒரு பொருளை பத்தாக மாற்று ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக சித்தரிப்பது அதே சமயத்தில் சாதாரண ஒரு காரியம்தான் இது அழகாக எடுத்து இதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் முயற்சி செய்கிறது உதாரணமாக நான் சொல்கிறேன் ஒரு கேட்ரிங் படித்தவர் ஒரு சாதாரணமாக ஒரு கேசரி ஒரு உப்புமா செஞ்சார்னு வச்சுக்கோங்க அதை அலங்காரம் பண்ணார் அதை அலங்காரம் பண்ணோன்னே அதை பார்த்தோன்னே நமக்கே சாப்பிட்ணுன்னு தோணும் ஏன்னா அவ்வளோ அழகாக அதுக்கு அலங்காரம் பண்ணி அதை எடுத்து வைக்கக்கூடிய முறை பார்த்துட்டேன்னா இதுதான்ப்பா இவர் நாலு வருஷமாக படிச்சிருக்கார் பா இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கார் சின்ன விஷயந்தான் ஆனால் இவர் செய்த காரியம் பார்த்துட்டேன்னா இன்னொருத்தரை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இது உங்ககிட்ட நிறையா வரும் பேச்சு செயல் உங்களுடைய பாவனை உங்களுடைய முயற்சி பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் அதனால் நிறையா விஷயத்தை சாதிப்பேன் ரொம்ப பிரியமானவாக ஏதாவது சொன்னால் மன சங்கடம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும் ஒரு விஷயத்தை இரண்டு கோணங்களில் யோசிப்பேன் அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கலை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடுங்க பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புதமான பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி ஏகாதசியாகவும் இருக்குது நிறையா பேர் சொன்னால் சார் நீங்கள் வந்து பைரவ தீபம் அதே சமயத்தில் துர்கை தீபம் இதெல்லாம் சொல்லியிருந்தேள் எங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்க சார் நாங்கள் வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தை கடைபிடிக்கிறோவா எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷ்ணுவுடைய அந்த தீபத்தை பற்றி சொன்னேன் அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னவாளுக்கு இன்றைக்கி நரசிங்கரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் எப்போவுமே நரசிம்மர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அதாவது சக்தி பிளம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நரசிம்மர் பிரகலாதன் ஒரு குழந்தை அந்த தெய்வத்தை நோக்கி மனதார கூப்பிட்ட உடனே ஹரிநாமத்தை சொன்ன உடனே நரசிங்கராக வந்துவிட்டார் நரசிங்கராக வந்துட்டார் நம்ம நரசிம்மர் அப்படின்னா என்னென்னா ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவர்னு பேர் ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவர் பேர் அவர் ரொம்ப ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஆனால் மனதளவில் சாந்தமாக இருக்கக்கூடிய பாவங்களை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவார் அப்போது நமக்கு ரொம்ப சிரமம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சிரமம் இருக்கும்போது அதாவது ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும்பொழுது ஒரு காரியத்தை நம்மளுடைய தடங்களை உக்கிரத்தை கொண்டு அதை நகர்த்து கொடுத்துடுவேர் எப்படி ஒரு சூரியனை மேகம் மறைக்கிறதோ கொஞ்ச நேரத்தில் அந்த மேகம் போயிடுறதோ அந்த சூரியன் இன்னும் ரொம்ப உக்கரமாக இருந்ததுன்னா மேகம் வந்து தானாக விலகிடும் தானாக பொசுங்கிடுமா சூரியன் சாந்தமாக இருக்கும்போது அது திருப்பியும் க்ளௌடியாக மாறிடும் இல்லையா அதே தான் இங்கே ஆக நரசிம்மருங்கிறது ஒரு பெரிய ரத்த பிளம்புன்னு சொல்லுவார் பெரிய ஒரு சக்தி அந்த சக்தியினை ரொம்ப அழகாக மந்திரமே சொல்லியிருக்கு இது நான் சொல்கிறத விட மந்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அஷ்டகமிதம் சகல பாதக பயக்னம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா பாதகங்களையும் போக்கக்கூடியவர் யார் நரசிம்மர் எல்லா பாதகங்களையும் போகக்கூடியவர் நரசிம்மர் சரி இந்த நரசிம்மருக்கு நான் என்ன பிரார்த்தனை பண்ணுறது இன்றைக்கி என்ன பண்ணுறதுனா பானகம் வச்சுக்கோங்க பானகத்தை வச்சுட்டு நரசிம்மருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க அஷ்ட தீபம்னு சொல்லுவா எட்டு தீபத்தை ஏற்றுக்கணும் எட்டு தீபத்தை ஏற்றிட்டு பானகத்தை நெவேத்தியம் பண்ணி பானகம்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பானகத்தை நெவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு பூஜை பண்ணி மனசார வேண்டிக்கும் நரசிங்கரை வேண்டிக்கும் நரசிங்கருடைய நாமத்தை சொல்லுங்க மனசார ஹிருதயத்தில் கொண்டு அந்த நிலை நிறுத்துங்க நம்மளுடைய சிந்தனை பூர்வம் அந்த சுவாமியினுடைய பாதத்தில் செலுத்துங்க உங்கள் கஷ்டங்கள் தானாக விலகிடும் நீங்கள் சொல்லவே வேண்டாம் தானாக விலகிடும் அப்பேற்பட்ட அற்புதமான பயத்தை போக்கக்கூடிய நரசிங்கர் வழிபாடு நிம்மதியை தரக்கூடிய நரசிம்மர் வழிபாடு சாந்தத்தை தரக்கூடிய நரசிம்மர் வழிபாடு அதை தான் நீங்கள் நம்ம பார்த்தோம் இந்த நரசிம்மருக்கு துளசி நாளாக அர்ச்சனை பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்க கடைசியில் ஆராத்தி எடுத்து தீபத்தை கொண்டு விட்டுருங்கோம் இதை ஒரு முறை நீங்கள் பண்ணுங்க போதும் இன்றைக்கி ஏகாதசி என்றைக்கு பண்ணுறேன் அடுத்த அப்போ பண்ணுங்க இல்லைனா அஷ்டமி என்றைக்கி பண்ணுவோம் இன்றைக்கி சௌகரிய பத்தலை அப்படின்னா மனசில் வச்சுக்கோங்க அஷ்டமி என்றைக்கி பண்ணுங்க பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரம் ரொம்ப உன்னதமான மந்திரம் இந்த மந்திரத்தை படிங்கன்னு சொல்ல இந்த மந்திரம் வந்து பெரிய மந்திரம் அந்த மந்திரத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த மந்திரம் பொறியாகுமா இல்லையா சகல பாதகங்களையும் போகக்கூடியவர் நரசிம்மர் அந்த சக்தி புழம்பான அந்த நரசிம்மரை மனசார வேண்டிங்க உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களும் போகணும் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் வரக்கூடிய வியாழக்கிழமை பைரவம் இது சிவதாண்டவம் தாண்டவம் இந்த அற்புதமான விஷயத்தில் உங்களுக்குள் ஏற்படக்கூடிய நான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினச்சின்னு இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை அந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெக்சரில் நீங்களும் கலந்துக்கணுன்னா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் பைரவம் இது சிவ தாண்டவம்ங்கிற விஷயத்தை கலந்துக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகிறான் நன்றி